அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படம் கங்குபாய் படம் வந்து இந்த மாதிரி சொன்னார். நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, நீங்கள் உடனே பாருங்கள் அப்படின்னு. நான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. இந்த படத்தை பற்றி நிறையா ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்தது, தியேட்டர்லாம் நல்லா ஓடிட்டு இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, பர்சனலாக இந்த சஞ்சய் லீலா பன்சாலி மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் டைம்லேருந்து இவரை பற்றி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஹிந்து ரிவ்யூலலாம் படம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பழைய படம், ராணி முகர்ஜி ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, பிளாக்னு நினைக்கிறேன். அந்த மூவியை பற்றி ரொம்ப பயங்கரமான மூவி, நல்லா நடிச்சிருக்காங்கலாம் சொன்னாங்க. அந்த டைம்லாம் படம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா அப்பப்போ இவர் பேர் அடிபட்டே இருக்கும். லாஸ்ட்டாக அந்த பாஜிராவ் மஸ்தானி வந்தப்போ அதுவும் பார்த்தோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து இந்த ஹிந்தி சினிமா அந்தளவுக்கு தெரியாது. நம்ம அடிப்படையில் நம்மளும் ஒரு எளிய தமிழ் பிள்ளைன்றனால ஹிந்தி புரியாதது, அது சும்மா எதுவும் வர்றாங்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அது பிரம்மாண்டமாக இருந்தது, ஆனால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. பத்மாவதி வந்தப்போ தியேட்டரில் போய் பார்த்தேன் நான் படத்தை. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது உண்மையில். ஆனால் ஏதோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா சதியை வந்து ரொம்ப கொண்டாடுற மாதிரி, அந்த பெண்களே அனுபவித்து அந்த சதியில் விழுந்து சாகிற மாதிரிலாம் அந்த படம் எடுத்திருந்தார். அதனால் மேபி இவர் வந்து நம்மால் கிடையாது போல் இவர் வேறு ஏதோ, அதனால் இவர் நம்ம ரொம்ப இது வேணாம் விட்டேன். கங்குபாய் டெய்லர் வந்தப்பையும் எனக்கு வந்து அப்படி ஒரு அபிப்பிராயம் தான் இருந்தது. சரி, அது இது இதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அகெயின் ஒரு ப்ரொபகண்டா மூவியாக தான் இருக்கும் போல், ஒரு இந்துத்துவ ப்ரொபகண்டாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தோலை சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படம் பார்த்தேன். அப்புறம் அந்த அலியா பாட்டு பற்றியும் நிறையா விமர்சனங்கள்லாம் உண்டு. அந்த அம்மா வந்து ரொம்ப சைல்டிஷாக இருப்பாங்க, ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து அவங்கள, அதாவது ரொம்ப கெக்கப்பிக்கன் பேசுகிறது சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கில் மீன்ஸ்லாம் வந்து அலியா பட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு இருந்தாலும் அவங்களுடைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன். நம்ம உத்தா பஞ்சாபும் ரன்பீர் கபூர் கூட ஒரு படம் அடிச்சிருப்பாங்க, அந்த ரெண்டு படம் பார்த்தேன். அந்த ரெண்டு படத்துலையுமே அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்தது. அவங்க எப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு தனுஷ் மாதிரி அவங்க, அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி சூட் ஆகுதோ அதுவாகவே அவங்க மாறிடுறாங்க. இனிஷியலாக அவங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த இவ்வளோ பெரிய ரோலை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் பின்னாடி விமர்சனங்களை வாசிக்கும் போது அப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவங்க வந்து அந்தளவுக்கு ஃபிட்டிங்கான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசஸ் வந்து அந்த கேரக்டர் உள்வாங்கினால நம்மளால் அவங்கள தனியாக பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் அவங்க பயப்படுறாங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்க துன்பப்படுறாங்கன்னா நம்மளே உணர முடியுது. சேம் வே இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாஃபியா குயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இந்த நம்ம ஒரு மேல் கேரக்டருக்கு எப்படி ஒரு மாஃபியா மூவி வந்து ஒரு கேரக்டரைசேஷன் எப்படி கொடுத்து எப்படி ஒரு அண்டர்டாக்லேருந்து மேலே வருவாங்களோ அதே மாதிரி ஒரு கதை தான் இந்த படத்துக்கும். ரொம்ப எளிமையான ஒரு கதை தான். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி கூட்டை வந்து இந்த மாதிரி பிராத்தலில் விட்டுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்கே கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு அங்கேருந்து அவங்க மேலே வந்து எப்படி ஒரு அந்த ஏரியாவுக்கே ஒரு முக்கியமான ஆளாகிறாங்கிற ஒரு சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி தான். ஆனால் உண்மையிலே நடந்த ஸ்டோரி இது. பேரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுப்பேட்டை மாதிரி ஒரு படங்கள், மற்ற ஆங்கில படங்களில் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி அண்டர் டாக் ஸ்டோரி இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ ஒரு மேலுக்கு வந்து வயலன்ஸு, ட்ரக்ஸு, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, ஏரியா கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஒரு ஒரு ஹீரோ மெட்டீரியலோ, அதே மாதிரி ஃபீமேலுக்கு இது ஒரு புது விதமான மெட்டீரியல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இந்த ஸ்பேஸில் வந்து ஃபெமினிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறையா ஸ்கோப் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கார். ஒரு கட்டத்தில் அவர் வந்து இதை க்ளோரிஃபை பண்ணியிருக்கார். ஒரு ஒரு ஆங்கிளில் பார்த்தா இந்த மாதிரி ப்ராசிக்யூட் பண்ணுறவங்களாம் ரொம்ப அந்த ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அதை தாண்டி இந்த நம்ம வந்து ஒரு ஃபெமினின் கேரக்டரை, ஒரு ஃபெமினிட்டியை எந்தெந்த இடங்களில் நம்ம வந்து கண்டு காமிட்டுருக்கோம், அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறன்றதை ஓப்பனாக பேசுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த கேரக்டர் வந்து இவர் சூஸ் பண்ணதுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, கதையே வந்து அவர் கடந்த காலத்துக்கு கொண்டு போயிடறார், ஒரு நாஸ்டாலஜிக்காக கொண்டு போகிறார். இவருடைய படங்கள் எல்லாமே அப்படி தான் கொண்டு போயிருக்காரு. அது மேபி அவருக்கு அந்த ட்ராமாட்டிக்காக எழுதுறதில், ஒரு ஷேக்ஸ்பியரியன் ரைட்டிங்கில் கொண்டு வர்றதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போது கவிதைகள் எழுதும்போது எப்படி ஒரு ஜன்னல் ஓரமாக இருந்துக்கிட்டு அப்படியே அந்த காற்று வரும்போது அப்படியே பார்த்துட்டு எழுதுகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமோ,
அந்த மாதிரி தான் இவருடைய காட்சிப்படுத்துதல் எல்லாமே இருக்குது. ஸோ மேபி அந்த பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா மக்கள்லாம் ஸ்லோவாக வர மாதிரி, ஸ்லோவாக பேசுகிற மாதிரி, அதேமாதிரி டயலாக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வார்த்தையை அளந்தளந்து பேசுகிறாங்க. நம்ம யதார்த்தமாக பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறதில்ல, ஒவ்வொரு வார்த்தையும் கவிதையாக இருக்குது, ரொம்ப மூவிங்காக இருக்குது. ஒரு இடத்துல வந்து இந்த வெள்ளை பற்றி பேசுவாங்க, அவள் வெள்ளை சரியாக கட்டியிருப்பாள், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சீன். அதில் இந்த வெள்ளை அந்த வெள்ளைன்னு அவள் ஒன்றுனா சொல்லுவாள், அவன் கடைசியில் நீ அண்ணன் மாதிரி இருக்க அப்படின்னு முடிப்பான். அந்த மாதிரி டைரக்டர் டச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஒவ்வொரு சீனுமே ஃப்ரேம் 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 பார்த்தா இந்த ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ பெயிண்டிங் மாதிரி. படம் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுதலை நாகம் மாதிரி அந்த அஞ்சு பொண்ணுங்க அப்படியே நிற்காங்க, கண்ணெல்லாம் அப்படி முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது வந்து அவள் பயந்து போய் இருக்கிறா, நீ வா உள்ளே வான்ற மாதிரி கொண்டு வராங்க. அந்த மாதிரி இவர் கொண்டு போகிறதே பார்த்திங்கன்னா அந்த 80s 90s வந்த மூவி மேக்கிங் எப்படி இருக்குமோ, நிதானமாக ஒவ்வொரு கட்டமாக நம்மளை கொண்டு போகிற மாதிரி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஜம்ப் கட்ஸ் அதிகமாக இருக்குது, டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகுது, நிறையா நம்ம டைலாக்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ஒரு நாவல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில். ஏன்னா நாவல் வந்து கதையாக திரைப்படமாக பண்ணும்போது அந்தளவுக்கு சிறப்பாக வராது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இவர் ஆனால் உட்கார இந்த போஸ்டர் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இப்படி சாஞ்சிக்கிட்டு சரிவாக தான் உட்காடுறாங்க, ஏதாவது ஒரு மூவிங்காக தான் இருக்காங்க. அப்புறம் சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக எடுத்தது என்னால் உணர முடியுது. அந்த காரில் வந்து அந்த ஒரு பாட்டு வரும், ரெண்டு பேரும் ஊர்வலம் மாதிரி போவாங்க. இன்னொன்று, நம்ம கவிதைகள் வாசிக்கும் போது நம்மளும் அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்குவோம். அந்த கவிதை எழுதுகிற கவிஞரும் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பார். மற்ற கேரக்டர்ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே இருக்காது. இவங்க பாட்டுக்கு வருவாங்க, தெருவில் ஏறுவாங்க, ஒரு காரில் ஏறுவாங்க, போவாங்க, போகலாம், சுற்றுவாங்க. அந்த 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 ஒரு கலரை வந்து அவர் அழகாக காமிச்சிருக்காரு. அப்புறம் மூவியை டெவலப் பண்ண விதம் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அவளுக்கு வந்து தன்னுடைய இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தகப்பில் வந்து உள்ளே நிற்கிறாள். அடுத்து இம்மிடியேட்டாக அவன் வந்து அடுத்து என்ன பண்ணுங்கிறத மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அது ரொம்ப இவங்க வந்து அழகாக அதை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறா. அவளுக்கு வந்து தான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இவளுக்கு தெரியுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மற்ற எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவன் மட்டும்தான் அவள் ஃப்யூச்சரை அங்கேருந்து கீழே இங்கே அவளை நோக்கி கொண்டு வர்றா. அவளுடைய கதை ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க, எதுக்கு இப்படி காசு செலவு பண்ணுற, ஏன் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. இல்லை இதெல்லாம் பாலிட்டிக்ஸ் உனக்கு புரியாது அப்படின்பா, உனக்குன்னு உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவள் பண்ணுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவளை நோக்கி அவளை வந்து முன்னேற்றுறதுக்காக நகர்த்திக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த லேடி ஒருத்தி இருப்பாள், அந்த பிராத்தல் ஹெட்டு, அவள் என்ன பண்ணுவான்னா இவளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இவளை வச்சு தான் அவள் வியாபாரம் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது இவளுக்கு தெரியும். ஸோ அவகிட்ட இவள் பேரம் பேச ஆரம்பிச்சிருவா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ அப்படின்னு டாமினேட் பண்ண ஆரம்பித்து அவளோட ரோலை வந்து கம்மி பண்ணுவாள். ஆனால் அவள் வந்து இவளை பழி வாங்குறதுக்கு ஒரு அபியூஸ் பண்ணுற ஒருத்தன் வரும்போது அவளை பழி வாங்குவான். அது பழி வாங்குறதையே இவள் திரும்ப தன்னுடைய சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்குவாள். உடம்புலாம் வெட்டுப்பட்டு போய் எவன் அடித்தானோ அவனுடைய தலைவன்கிட்ட போய் நேரடியாக பேசுவாள். அந்த ஒரு கட்ஸ் அவளுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா இவள் வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறது இவளுக்கு தெளிவாக தெரியுது. நம்ம மேலே ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு தன்னால் நம்ம அமுங்கி தான் போவோம். ஆனால் இவள் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவளுக்கு வர்ற சேலஞ்சஸை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் எதிர்கொள்கிறான். இதே மாதிரி தான் அடுத்து அந்த ரஜியான்னு சொல்கிற அந்த பொண்ணு, அந்த திருநங்கை கேரக்டரில் வர்றவங்கள அவங்களே அவன் எதிர்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவள் மிரட்டுவா, அவள் வந்து ரொம்ப மென்டலாக நிறையா ப்ளே பண்ணுவாள். ஆனால் எல்லாத்தையும் இவன் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாள். ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவள் போவாள். அடுத்து கடைசியாக வந்து அந்த நம்ம நேருக்கிட்ட போய் பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சில டயலாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமான டயலாக்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா, இறந்து போன பொண்ணை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் அந்த காலை முத கெட்டு அப்படின்னு சொன்னாங்க, பொணம்னு கூட பார்க்க மாட்டாங்க, விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் டப்பு, அந்த இங்கிலீஷ் டப்பிங்லேயே வந்து அவ்வளோ மூவிங்காக இருந்தது. இன்னொரு சீன்லாம் அந்த மொபைல் நான் திருப்பியே திருப்பிட்டேன். அவள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க, லைட்டு பட்ட டே வேணாம் வேணாம்பா, இவ்வளோ லைட் அடிக்காதீங்கடா, நான் ரெட் லைட்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து ஒரு செருப்பகல்கிட்டே அடிக்கிறதுக்கு சமமான ஒரு டைலாக்ஸ் அது.
டக்கு 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 டக்குன்னு வரும். ஒருத்தர் வந்து பேசிட்டு போவார், நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம வந்து இதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்போ அவர் சொல்லுவா, நீங்கள் எங்கள் பிராத்தலுக்கு வாங்க, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குன்னு பாருங்கள், யாரும் எந்த பாரபட்சமும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அந்த அவர் ஸ்டேஜில் பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் வேர்ட்ஸ். அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே கண்டினியூஸாக வரும் ரொம்ப. ஆனால் அலியா பட் வந்து அது டெலிவரி பண்ணுறது வந்து தன்னுடைய அனுபவத்துலேருந்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இந்த இந்த கேரக்டரே பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராசிக்யூட் ஆளை மட்டும்தான் ஒரு முழு ஃபெமினியனாக இருக்க முடியறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. மற்ற பெண்கள் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க வீடு இருக்கும், அவங்களுடைய அதிகார மையம் இருக்கும், அதை தாண்டி அவங்களால பிஹேவ் பண்ண முடியாது, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இவங்களால் ஃபுல் ஃபெமினைனாக பிஹேவ் பண்ண முடியும். ஸோ இவருடைய பார்வையிலேருந்து அவர் அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஒரு சீனில் வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து மாசமாக இருப்பாள், அவள் சாகிற மாதிரி இருப்பாள், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இருப்பாள். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே படுத்திருப்பாங்க, இவன் இந்த பக்கம் படுத்திருப்பா, இவன் இந்த பக்கம் படுத்திருப்பா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அவள் உண்மையிலே செத்துக்கிட்டு இருப்பா, இவன் மனசார செத்துக்கிட்டு இருப்பா. அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க. அப்புறம் கரண்ட்டு போயிடும், உன்னை எல்லோரும் லைட் எடுத்துகிட்டு கேண்டலில் தீயை வச்சுக்கிட்டு அப்படியே வெளில வருவாங்க. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நான் எப்படி நினச்சேன்னா, இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் வெறுத்து போய் இல்லை வெறி பிடிச்சி வர்ற எல்லா ஆண்களையும் ஆற்றுப்படுத்துகிற ஒரு மையமாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிறவங்க காலங்காலமாக இவங்க வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஆட்கள், இவங்க வந்து ரொம்ப தப்பானவங்க அப்படின்ற இடத்துல இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் கொட்டுற ஒரு இடமாக அவங்கள ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் ஒரு நர்ஸ் மாதிரி இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த இந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் மாலுமி மாதிரி. ஒரு கடலில் போகும்போது நம்ம கப்பல் ஓட்ட தெரிஞ்சாலும் அந்த ஓட்ட தெரியுது மட்டும்தான் அவனுடைய ஆயுதம். மற்றபடி அந்த கப்பல் போகுமா, முழு மக்களையும் கொண்டு போய் சேர்ப்போமா, அலை வருமா, இல்லை எந்த ரூட்டில் போவோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்டேரிங் பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அந்த படம் ஃபுல்லாகவே அந்த கான்ஃபிடன்ஸை அவள் அப்படி எக்ஸிபிட் பண்ணிட்டே இருப்பாள், ரொம்ப ஹை எனர்ஜியாக இருப்பாள். அடுத்தடுத்து இது பண்ணணும், அதை பண்ணணும், போனால் ஒவ்வொரு கேரக்டராக வந்து கேட்பாங்க, அந்த கூட இருக்கிற ஆள் அடியாள், ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அடுத்து இது பண்ணுற, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வேண்டியதானே, இல்லை நான் போயிட்டே இருக்கணும், மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஈவன் அந்த கரீம்லாலா அப்படின்னு ஒரிஜினலாகவே ஒரு கேங்ஸ்டர் இருந்தார், அவர் பேரை வந்து இங்கே மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேரை மாற்றலை, கங்குபாயினே வச்சுருக்காரு. நானே நினைக்கிறேன்னா எப்படி கங்கா வந்து சிவன்லேருந்து ஒரு ஃப்ளோ ஆகிறோ அதே மாதிரி இவங்க பேர் இருக்கட்டும். அதுலேயும் பார்த்திங்கன்னா கங்கா வந்து ஒரு ரெண்டாந்தரமான ஒரு பெண் தான் கதைப்படி. மேபி அந்த ஒரு அனலாக கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கதையோட கேரக்டரைசேஷன் வந்து இப்போ நம்ம வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் நிறையா விமன் எம்பவர்மெண்ட் மூவிஸ் பார்த்துருக்கோம். இந்த கேர்ள் வித் த ட்ராகன் டாட்டூன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மேல் டாம்பாயிஷாக இருப்பாங்க, ஆனால் அந்த பெண் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். பட் அதே கேரக்டரை வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளம்பாயண்ட்டாக அந்த கவிதையாக இந்த மாதிரி அழகியலோடு இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணால் சஞ்சய்லீலா பன்சாலி மாதிரி தான் இருக்கும். இவர் சீன்ஸை கொண்டு போகிற விதம் பார்த்திங்கன்னா, ஒரு பெயிண்ட்டை எடுத்து அப்படியே நம்ம வீசுகிறோம் எப்படி இருக்குமோ, அந்த பெயிண்ட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதை பார்க்குறது எப்படி ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருக்குமோ, அது மாதிரி இந்த சினிமாவோடைய அழகாக கொண்டு போயிருந்தார். ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் விமர்சனங்கள்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராசிக்யூஷன் அவங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, அது மேலே எந்த விமர்சனமும் வைக்கலை. ஒரு டயலாகில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு தவறான இடம்னு சொல்லிட்டு இங்கே வரீங்க, ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் மட்டும் எப்படி புனிதமாகும், இங்கே வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் இடமும் தீட்டு தானே ஆகும் அப்படின்னு கேட்பாள். கேட்டுட்டு அடுத்த டயலாக் எப்படி வச்சிட்டாங்கன்னா, இந்தியாவுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கோம் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். மேபி அது இங்கிலீஷ் டப்பிங்கில் அந்த மாதிரி தான், அந்த ஹிந்தியில் ஒரிஜினலாக என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சு எனக்கு தெரியல. அது ரொம்ப தவறான விஷயமா நான் பார்க்குறேன். இவங்க வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவர் டைரக்டர் வந்து அவருடைய விமர்சனத்தை வச்சுருக்கலாம், பாரம்பரியத்தை காப்பாற்றலை, இது வந்து நீங்கள் சொல்கிற இந்த பாரம்பரியத்தை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி சொல்லாமல் ரொம்ப அவர் வந்து ஒரு இவரும் ஒரு அடிப்படைவாதி மாதிரி அந்த இடத்துல பிஹேவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த பெண்ணுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பெண்கள் இந்த இடத்துலேருந்து விடுதலையாகி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது.
அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்ஸ் கூட வச்சுருக்கலாம், அதுக்கான ஸ்கோப்பையும் அவங்க காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் காட்டலை. ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவரை பற்றி ஒரு முன்னாடி நான் வாசிச்சிருக்கிறேன், சந்திரகலா பன்சாலிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அவங்க கேரக்டர்ஸு, அவங்க இருக்கிற இடம், இங்கேருந்து நடந்து போவாங்க, இங்கே பாலைவனமாக இருக்கும், அங்கே டக்குன்னு மழை பெஞ்சிட்ருக்கும், இங்கே வந்து பனி உழுகும், அது ஏன் அப்படி வருது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம், நம்ம அந்நியமாக துருத்தாது. இப்போ பாகுபலி படம் பார்த்த மாதிரி டக்குன்னு பாலைவனத்துலேருந்து எங்கடா ஐஸுக்கு வந்திக்கின்ற மாதிரிலாம் இருக்காது. இதான் மும்பை நகரத்தை காட்டுறாங்க, இந்த கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் பூ போடுறாங்க, எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது அப்படியே ஒரு காஷ்மீர் மாதிரி இருக்குது, அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி இவங்க காட்டுற கேமரா ஆங்கிள்ஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப கீழே இருந்தே காட்டுறாங்க, அது ஒரு ஒரு சிம்பாலிசம் மாதிரி தான். இவங்க ரொம்ப டவுன் ட்ராடனாக இருக்காங்க, அந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே அந்த கேமரா போகுது, சோகமான நேரங்களில் மேலேருந்து கீழே வருது, ரொம்ப ஸ்லோ பேனிங் மூமெண்ட்டு தான். மற்றபடி டெக்னிக்கலாக எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியல, ஆனால் ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு வந்து டச்சிங்காக இருக்குது. அந்த அவங்க வந்து கவிதையாக பேசும்போது, அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது, அவள் சோகமாக இருக்கும்போது, அவள் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுறாளோ அது எல்லாமே எனக்கு வந்து தாக்குதல் உண்டாக்குது. நல்ல ரொம்ப ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு படம் தான். அவர் படங்கள் இன்னும் நான் நிறையா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர்கிட்ட வந்து ஒரு கிராஃப்ட் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது. அவருடைய இன்டர்வியூ நான் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தேன், நம்ம நினச்சதை அவர் சொல்கிறாரா அப்படின்னு. அவர் இந்த மாதிரி ஃபெமினிசம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, நான் அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை, நான் சும்மா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் பாருங்கன்னு வச்சேன். அந்த சீன்ஸ்லாம் வந்து அவங்களாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அது வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, ஒரு டைரக்டர் வந்து அவனோட இன்ஸ்டிங்க்ட்லேருந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ வந்து ஒரு கதை எழுதிட்ட, ஒரு ஸ்டோரி எழுதிட்ட, அந்த இடத்துல வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்துட்டினா அதை ஆடியன்ஸை ரீச் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம லைக் மைண்டடாக இருக்கும், நம்ம நமக்குள்ளே பேசிக்கிறது வேறு, ஆனால் ஒரு ஹோல் க்ரௌடையுமே நம்ம அப்படியே ஸ்டேஜ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ, அதை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த அதை தாண்டின ஒரு விஷயம் வேணும். ஸோ அவர் அதை ரொம்ப நம்புகிறாரு, அவர் கதை எழுதுறதோ காட்சிப்படுத்துறதை தாண்டி இந்த இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல மூவி, நல்ல அனுபவம், கண்டிப்பாக அவருடைய படங்களை அடுத்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாசக சிலைக்கு ரொம்ப நன்றி.